ஓம் சரணவ யூடியூப் நேயர்களே வணக்கம். உங்களிடம் தற்போது மகர ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை கூற உள்ளேன். சர்ப்ப கிரகம், சாயா கிரகம், நிழல் கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேது ஆகிய இரு கிரகங்களும் வருகின்ற செப்டம்பர் 2020 மாறுதல் ஆகிறார்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலாபலன்களை பற்றி பார்க்கின்ற பொழுது, மகரம் உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி மகர ராசி. பொதுவாக அந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தற்போது 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் உங்கள் ராசிக்கு 6 சஞ்சரிக்கக்கூடிய ராகு திருக்கணித பஞ்சாங்கப்படி 23/9/2020 புதன்கிழமை காலை 8:22 மணிக்கு மாறுதலாகி 5 வீட்டுக்கு வருகிறார். அதுபோல வாக்கிய பஞ்சாங்கப்படி 1/9/2020 செவ்வாய்க்கிழமை பகல் 2:10 மணிக்கு மாறுதலாகி 6 வீட்டிலிருந்து 5 வீட்டுக்கு மாறுதலாகிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி 12/4/2022 வரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு 5 கேது 11 சஞ்சரிக்கும். அது போல வந்து 1/9/2020 21/3/2022 வரைக்கும் ராகு 5 கேது வந்து 11 சஞ்சரிக்கும். இந்த நிலையில உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, சனியின் ராசியில் பிறந்தவங்களுக்கு தற்போது ஜென்ம ராசியிலே சனி சஞ்சரிக்கிறார். பொதுவாக 7 சனியில் ஜென்ம சனி நடைபெற்றால் வாழ்வில் எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு நிலையானது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராகுவானவர் 5 சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை நிதானமாக இருப்பது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ரொம்ப வந்து ஒரு போராட்டங்கள் அதிகப்படியாக உழைப்புக்கான பலனை அடைவதில் இடையூறுகள் இருக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, அதனுடைய பயனை அடையறதுல தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டி நிலவும், தேவையில்லாத இடையூறுகள்லாம் கூட ஏற்படலாம். அடுத்து பார்க்கின்ற பொழுது வீண் பிரச்சனைகள் எல்லாம் கூட மேலோங்கக்கூடிய ஒரு காலமாக வருகின்ற காலங்கள் இருக்கும் என்பதனால நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. இயற்கையிலே கடின உழைப்பாளியாகவும் எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தைரியம் கொண்ட நபராகவும் விளங்கக்கூடிய உங்களுக்கு 7 நடக்கிறதுனால அந்த கடன் வாங்குற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். உங்க பேர்ல கடன் வாங்கக்கூடாது. தொழில் செய்கிறவங்க மகர ராசிக்காரங்களாக இருந்தால் உங்கள் பேரில் கடன் வாங்குறத விட குடும்ப உறுப்பினர்கள் பேரில் கடன் வாங்குறது ஓரளவுக்கு நல்லது. உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னென்னா, கேதுவானவர் 11 வீட்டில் சஞ்சரிக்கிறார். கேதுவானவர் 11 வீட்டில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால எதிர்பாராத உதவிகள், நெருங்கியவர்களுடைய உதவியானது சிறப்பாக இருக்கக்கூடிய பொருள், எந்தவித நெருக்கடி வந்தாலும் அதனை தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமையெல்லாம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் நீங்கள் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளால வேலையில வந்து முழுதளவில் வந்து உங்களை வந்து ஈடுபடுத்திக்க முடியாத அளவுக்கு தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு அதிபதியே சனி என்ற காரணத்தினால 7 சனி நடைபெற்றாலும் அதிகப்படியாக பாதிப்புகளை தரமாட்டார்.
மற்ற ராசிகளுக்கு ஏற்றச்சனி தர மாதிரி மகர ராசிக்கு மட்டும் அதிகப்படியாக பாதிப்பு தர மாட்டார். ஏன்னா ராசியாதிபதியே சனி என்ற காரணத்தினால. இருந்தாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்திலும் கடன் வாங்குகிற விஷயத்திலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த கேதுவானவருடைய அமைப்பானது 11 இருக்கிறதுனால குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், நல்ல மேன்மைகள், ஒரு எதிர்பாராத உதவிகளால் ஓரளவுக்கு மேன்மையான பலன்கள், அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகும். அடுத்து பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்கோளான குரு பகவானுடைய சஞ்சாரம், ஆண்டுக்கோளன வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவானுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது தற்போது விரையற்ற சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வருகின்ற 20/11/2020 முதல் 6/4/2021 ஜென்மராசியை சஞ்சரிக்க போறார். குரு ஜென்மத்தில் சஞ்சரிக்கின்ற பொழுது 5 இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் 7 வீட்டையும் 9 வீட்டையும் பார்ப்பார். அது ஒரு நல்ல அதன் காரணமாக 5 ராகு பார்க்க ராகு 5 உள்ள ராகுவை குரு பார்க்கறதுனால ஓரளவுக்கு நல்ல ஒரு மேன்மைகள் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் எல்லாம் கூட உங்களுக்கு ஏற்படும். அடுத்து பார்க்கின்ற பொழுது 6/4/2021 14/9/2021 குரு பகவான் வந்து அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 2 வீட்டுக்கு போவார். அதிசாரமாக 2 வீட்டுக்கு சென்று சஞ்சரிப்பார். அடுத்து பார்க்கின்ற போது 20/11/2021 13/4/2022 வரைக்கும் குருவானவர் முழுமையா வந்து கும்பராசியை சஞ்சரிப்பார். குரு வந்து 2 வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலமான அதாவது வந்து 6/4/2021 முதல் 14/9/2021 வரைக்கும், 20/11/2021 முதல் 13/4/2022 வரைக்கும் உள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா 2 குரு சஞ்சரிக்கின்ற போது பணப்புழக்கமானது மிக மிக சிறப்பாக இருக்கும். எவ்வளவு நெருக்கடியான ஒரு அமைப்பு இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஏப்ரலுக்கு பிறகு படிப்படியாக குறைஞ்சு படிப்படியாக விலகி படிப்படியான அனுகூலங்களும் படிப்படியாக வளர்ச்சிகளும் உண்டாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தாராள தன வரவால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் குறையும். அடுத்து பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2021 பிறகு மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாவற்றையும் கூட காப்பாற்றக்கூடிய அளவும், அடுத்து பார்க்கின்ற பொழுது பல்வேறு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5 ராகு சஞ்சரிக்கிறதுனால பிள்ளைகளால் சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏற்படலாம். பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் அன்பாக நடத்துங்க, விட்டு கொடுத்து போங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசுங்க. அதன் மூலமாக சில சங்கடங்கள்லாம் ஏற்படுவதற்கு சங்கடங்கள் இருக்கக்கூடிய சங்கடங்களை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அமைப்புகளும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். அதுபோல் அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து 5 ராகு செஞ்சிருக்கிறதுனால பூர்வீக சொத்து விஷயங்களில் பொதுவாக வந்து உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் உற்றார் உறவினர்கள் பங்காளிங்கிட்ட பேசிக்கின்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இருக்கும்னு சொன்னாலும் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம், தேவையற்ற மனக்குழப்பங்களால் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படலாம். அதனால் வந்து மனதை உறுதிப்படுத்தி படிப்பில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக அடுத்து பார்க்கின்ற போது 7.5 ஜென்மசரி நடக்கிறதுனால வருகின்ற காலங்களில் நீங்கள் வந்து ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு, அடுத்து பார்க்கின்ற பொழுது சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணுறது நல்லது. சனிக்கிழமைகளில் எரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது போன்ற வகைகள் ரொம்ப நல்லது ஜென்ரலாக. அடுத்து பார்க்கின்ற பொழுது கடுகு, தோல் பொருட்கள், சமையல் பாத்திரம் போன்ற விஷயங்களை பொருட்களை வந்து ஏழைகளுக்கு தானமாக தரது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 ராகு சஞ்சரிக்கிறதுனால அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் ராகு காலத்தில் போய் குங்குமத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணுறது, பாம்பு புற்றுக்கு பால் விடுவதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நேயர்களே, மகர ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை உங்களிடம் இதுவரை தெள்ள தெளிவாக விளக்கமாக கூறினேன்.
மற்ற ராசிகளுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய ஓம் சரணவ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.